இப்போது இந்த அணியின் சாதனா அவர்கள் ஒரு ஆசிரியை, இந்த மாதிரி பெண்கள் மேடைக்கு வந்து பேச வரவேற்கணும். நம்மளாம் வெறுமனே டாக்டர் இன்ஜினியர்னே போகாம பெரிய பாராட்டுகள். ஆரம்பிங்க. அவர்களே, உலகத்தின் முதல் மொழியா மூத்த மொழி தமிழ் மொழியை வணங்கி நடுவர்களே, அக்கா வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க நிறைவா. என் புருஷன் வந்து, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா புருஷனுமே, என் வீட்டுக்கார தங்கம் வாங்கி கொடுக்க வேண்டாம், எங்களை தங்கமா பாத்துக்கிட்டா போதும்னு அதை கேட்டதுலேருந்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நடுவர்களே. என் புருஷன் என்னைய தங்கமா பார்க்கவே வேண்டாம் நடுவர்களே, பார்த்தாருனா மூணே நாளில் கொண்டு போய் அடவு வச்சுட்டு போயிருவாருங்க. ஆஹா ஆஹா, நகைச்சுவின் எழுத்தானியே நீங்க, அடுத்து வரப்போற நகைச்சுவை எருமச்சானியே. அதனால அந்த ஆசை மட்டும் எனக்கு கிடையாது நடுவர்களே என்று சொல்லி உண்மையிலே உங்களை வாழ்த்தணும் நடுவர்களே. எவ்வளவு யூத்தா, எவ்வளவு ஸ்லிம்மா, எவ்வளவு அழகா, எவ்வளவு கியூட்டா, எப்படிப்பட்ட நடுவர் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. மதுரையின் சொத்தே, நகைச்சுவையின் வித்தே, பட்டா போட்டு பிரிச்சு போயிராம இப்பட்டிமன்றத்தின் கெத்தே, உங்களையும் வணங்கி நடுவர்களே. உண்மையிலே முதல்ல அடுத்து கனிமொழி அதை எழுதி வச்சிருந்துச்சு, மதுரையின் சொத்தின் அதை சொல்லிட்டாலும் அழிச்சிருச்சு. ரெண்டு பயந்து எழுதியிருந்தேன், வந்திருந்து ரெண்டு வேண்டாம் போக எழுதிச்சுப்பா. உண்மையிலே ஒரு சிறப்பான ஊர் நடுவர்களே, எல்லாருமே சிரிச்ச மாதிரி இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சிரிப்பை இந்த மாதிரி வெளியில மட்டும்தான் பார்க்க முடியும், வீட்டுக்குள்ள பார்க்க முடியுமா? ஏன்னா 24 மணி நேரமும் என் மாமியாரோட மூஞ்சி எலிப்பொறி கட்டையில மாட்டின பெருச்சாளி மாதிரியே இருக்கு நடுவர்களே. எலிப்பொறி பெருச்சாளி வருமா? பேரு எலிப்பொறி, அதுக்குள்ள எப்படி பெருச்சாளி வந்துச்சு? கொஞ்சம் பெரிய எலிப்பொறி கட்டை, அதுக்குள்ள மாட்டின பெருச்சாளி மாதிரியே என் மாமியார் முகத்தை பார்த்துட்டு இங்க வந்து அப்படி தக்க தக்கன்னு தங்க மாதிரி ஜொலிக்கிற மக்களை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீங்க என்னை கூப்பிட்டுக்கிறது வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பட்டிமன்றத்துக்கு. இந்த பிள்ளையார் உண்மையிலே நான் வணங்குறேன், ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப புத்திசாலி. அவரோட தம்பி பாத்தீங்கன்னா ரெண்டு கல்யாணத்தை பண்ணிட்டு பழனிமலையில போய் ஆண்டியா உட்காந்துருக்கார். ஆனா இவர் பாருங்க, கல்யாணம்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அரசமரத்தடியில உட்காந்து அழகா ஃபிகர சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்ப அதனால அவர்தான் உண்மையிலே நான் கையெடுத்து கும்பிடணும். உண்மையிலே இந்த திருமணத்துக்கு பின்னாடிதான் சந்தோஷம், திருமணத்துக்கு பின்னாடிதான் சந்தோஷங்கிறாங்க. திருமணம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ஒரு வயசான பாட்டியை கூப்பிட்டு கேட்டேன், கேளுங்க கூமுட்டைகளா, பாட்டி பாட்டி திருமணம் திருமணம் சொல்றாங்களே, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அப்பா ரொம்ப தொல்லை பண்றாரு. நான் வேற அழகா பிறந்துட்டேன், எவ்வளவு நாளைக்கு என்னை வீட்டுல வச்சிருப்பாரு. அதனால ஒரு பாட்டி கிட்ட போய், பாட்டி பாட்டி திருமணம் திருமணம் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 30 வயசுக்கு மேல பெத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அடக்க முடியாத பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு தத்து கொடுத்துருவாங்க, அதுக்கான தீர்மானத்துக்கு பேரு தான் திருமணம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஒரு வீட்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம பெத்தவங்க கஷ்டப்படுறத கொண்டு வந்து எங்க தலையில கட்டி அதை வச்சு நாங்க காலம்புரா கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா நான் கேக்குறேன்? உண்மையிலே எங்க அப்பா, எங்க அப்பா சின்ன வயசுல நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு நடுவர்களே. எங்க போனாலும் போயிட்டு வாமான்னு அன்பா அனுப்பி வைப்பார். இன்னைக்கு என் புருஷன்ட்ட நீங்க கொடுக்கற இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை நான் வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. எங்க போற, எங்க வர, எங்க நிக்கிற, எதுக்கு இப்படி கேக்குறாருன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா சின்ன வயசுல நான் குட்டி பொண்ணா இருக்கும்போது கலர் கலரா மிட்டாய், அப்பா சின்ன வயசா இருக்கும்போது நீ குட்டி பிள்ளையா இருந்திருப்ப. நான் குட்டி பொண்ணா இருக்கும்போது அவர் அப்பா, எங்க அப்பா எனக்கு கலர் கலரா மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு. ஜவ்வு மிட்டாய், அந்த மிட்டாய், இந்த மிட்டாய், கலர் கலரா மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு. நான் ஜவ்வு மிட்டாய் வாங்கி இப்படி சுத்தி விடுவார். 10-15 விசாவுக்கு 1 ரவுண்ட், 1.5 ரூபாய்க்கு 2 ரவுண்டு, 50 விசா கொடுத்தா அதுக்கு மேல உருண்டி அந்த வாட்ச் மாதிரி வைப்பார். நான் கலட்டாம படுத்திருப்பேன், பார்த்தா 450 சித்தரும்பு மொச்சுக்கிட்டு இருக்கேன். எறும்பு வைக்கிறது இதெல்லாம் ஒரு நகைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. கலர் கலரா மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு நடுவர்களே, வாழ்க்கை ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி வச்சு நான் வீட்டுக்கு போய் கலர் கலரா என் புருஷனுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கேங்க. இதுதான் சந்தோஷமான வாழ்க்கையா நான் கேக்குறேன். அதுலயும் மஞ்ச மாத்திரை மத்தியானத்துக்கு ஆகாதான், சோப்பு மாத்திரை ராத்திரிக்கு ஆகாதான். மஞ்ச மாத்திரையை மத்தியானம் போட்டா வைத்தால போகுமா? அன்னைக்கு ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு தூக்க கழகத்துல போய் நான் மஞ்ச மாத்திரையை மத்தியானம் கொடுத்து என் வீட்டுக்காருக்கு விடிய விடிய வைத்தால போதுங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இந்த கல்யாணம் தானே காரணம். உண்மையிலே எங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் ஆட்டோல போனாரு, எதுக்கு வைத்தால போறாரு? இது ஒரு சைலண்ட் காமெடி. நடுவர்களே, எங்க வீட்ல நான் பிறந்த வீட்ல எங்க அம்மா என்னைய விடிய கால 10 மணிக்கு எழுப்புவாங்க. பிரமாதமான குடும்பம். விடிய கால 10 மணிக்கு எழுப்பி டீ போட்டு சாப்பிடுமா சாப்பிடுமான்னு ஊட்டினாங்க. இன்னைக்கு என் புருஷன் வீட்டுல என் மாமியார் வந்து நள்ளிரவு 5 மணிக்கு எழுப்பி டீ போடு, காபி போடு, அது போடு, இது போடுங்குதே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை நடுவர்களே, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கோம்னா உண்மையிலே பெரிய. அண்ணா அக்கா சொன்னாங்க கல்யாணத்துக்கு பின்னாடிதான் ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்க சாப்பிட்டு. எங்க நான் என்ன கேக்குறேன், சுகர், பிபி, பிரஷரு, வாந்தி, மயக்கம், ஹார்ட் அட்டாக், இருமல், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வருதா கல்யாணத்துக்கு பின்னாடி வருதா நடுவர்களே? எல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி தானங்க வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பளை பிள்ளைங்கன்னா அப்படி ஸ்லிம்மா, அப்படி கெத்தா, அப்படி ஸ்டைலா இருப்பான். கல்யாணத்துக்கு பின்னாடி பாருங்க, தொப்பை விழுந்திருக்கும், 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும், பழுக்க விழுந்திருக்கும்.
ஏன் வழுக்க விழுது? வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா அதனால அவன் தலையில வழுக்கி விழுது. இல்ல நம்ம ஊர்ல என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. ஆமா, நல்லா நீட்டா அப்படி சீவி போனேன்னா வழுக்கே பாடுறா அப்படின்னா முடியலாம் போனேன் வழுக்கே பாடுறான். ஆக மொத்தம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவன் சொல்றானுக்காம ஏதாவது செஞ்சு முடியுமா? ஒண்ணு நீங்க பாருங்க, ஒன்னு முரண்பாடாவே இருக்கும். ஆனா தொப்ப விழுந்திருக்கேன்னு யாரும் கவலைப்படாங்க, பெருமைப்படுது. ஏன் தெரியுமா? கீழே விழுந்தீங்கன்னா மூக்குல இடிக்காது, மூக்குக்கு அரடி கேப்பு கிடக்கும். எனக்கே நினைச்சு பெருமைப்பட்டு இப்படித்தாங்க எல்லாத்தையும் நெகட்டிவா உள்ள புறம் பாசிட்டிவா நினைச்சா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். குட்டையா இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏதாவது கூட இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம மேலே விழாது, வளர்த்தியா இருக்கும் மேலே தட்டிக்கிற நம்ம இருக்கலாம். அதே போல பெண்கள் நீங்கள் தான். ஆண்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், என் மனைவி கருப்பா இருக்காளே அப்படின்னு எந்த ஆம்பளையும் வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. உங்கள் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா இவ்வளோ வருகிறப்ப அகில இந்தியாவிலும் கிடையாது. இந்தியாவில் கனிமொழிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க தெரியுமா? இந்தியாவுடைய கடைசி கருப்பு கனிமொழி தான். நீங்கள் திசோரம் மிசோரம் மணிப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா மனைவி கருப்பாள்கள் ஏன் கண்களும் கூடாதுன்னா உங்களை தவிர வேறு எவனும் பார்க்க மாட்டேன். ஒரு பாயிண்ட் இப்படி தான் நினைக்கிறது, தப்பு கிடையாது. நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு நீங்கள் வெளியூர் வேலைக்கு போக முடியுமா? அடிச்சுடா போன. ஏ லட்சுமி ஏண்டி சீரா கதை போட்டு உங்கள் அப்பட வாசலில் படுக்க வேண்டிய கரண்ட் கட்டாக போச்சுண்ணா, எவ்வளோ டென்ஷன். அதே போல தான் என் வீட்டுக்கார் வழுக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எந்த பெண்கள் வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. கோயிலுக்கு தேங்காய் உடைங்க. ஆமாம், வழுக்கத்தில் உடைச்சிடாத, இந்த பிள்ளை தேங்காய் உடைக்க மாட்டுக்கு. ஏன்னா மாதம் 6000 ரூபா மிச்சம், எண்ணெய் செலவு கிடையாது, சாம்பு வாங்க தேவையில்லை, சீக்காய் வாங்க தேவையில்லை, டை அடிக்க தேவையில்லை, முடி வெட்ட தேவையில்லை. எவ்வளோ பெரிய அடமலையில் அந்த மனுஷன் நடந்து போகலாம், மழை தண்ணி சட்டாறு அடித்து பட்டாறு ரிட்டர்ன் போயிடும். இதை காமெடிக்காக சொல்லலைங்க, இப்படி தான் எடுத்துக்கிறோம். எதிர்க்கா அது ப்ளஸ் எடுத்துக்கணும். ஆ ஆமாம், உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணீர் தம் கடைக்கண் பார்த்து விட்டால் மண்ணில் மைந்திருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். அப்படி லைட்டாக அப்படி சைட் அடிக்கிற பொண்ணு இப்படி லைட்டாக பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மலையாகவே இருந்தாலும் அப்படி கட்டுக்கு மாதிரி தூக்கிடுவாராம். இதுவே கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி மனைவி கடைக்கண்ணால் பார்க்கட்டுமே அப்படி கட்டுக்கு வெட்டிக்கிற மாதிரி அவருக்கும் புருஷனுக்கு அப்படி பயம் வரும். அப்படி எண்ணெயில் போட்ட கருவேப்பில மாதிரி அப்படி சுருங்கி போயிடுவார். அப்படி பொண்டாட்டியை பார்த்தோன்னே அப்படி அவருக்கு மனசெல்லாம் பதற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சுதந்திரமா மனுஷன் முதல்ல வாழ முடியுதானவர்களே. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்களெல்லாம் அப்படி சுத்தி உட்கார வச்சு, என் தங்கச்சி எல்லாம், என் கூட பிறந்தது 3 பேருங்க, நான் என் தங்கச்சி 2 பேர், என்னை நடுவுல உட்கார வச்சு என் தங்கச்சி எல்லாம் வச்சு எங்க அப்பா ஊட்டி விடுவாருங்க. அன்னைக்கு சாப்பிட்டு இருக்கும் போது எதார்த்தமா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நடுவர்களே, என் புருஷனுக்கு முன்னாடி தட்டுல சோத்தை போட்டு வச்சுட்டு எங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி எல்லாம் சாப்பாடு ஊட்டி விடுவாரு, எனக்கு 1 ரூபாய், என் தங்கச்சிக்கு 1 ரூபாய், என் சின்ன தங்கச்சிக்கு 1 ரூபாய் ஊட்டி விடுவாருன்னு சொன்னேன். இந்த மனுஷன் என்னங்க சொல்லலாம், உன் தங்கச்சி 2 பேரையும் வர சொல்லி இதே மாதிரி பண்றேன்னு சொல்றாரு நடுவர்களே. இப்ப இந்த மனுஷன் எல்லாம் நம்பி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய தியாகி நடுவர்களே. ஆமா, அதுவும் பொதுவா அந்த ட்ரிங்க் போட்டு வரேன் பாருங்க, அதுல சமாளிக்கிறது ரொம்ப பரவாயில்ல. மது அதுக்கு சொல்லிதான் கோபப்பட்டாங்க. இல்ல உண்மையிலேயே எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காங்க, 6 மணி ஆச்சுன்னா போதும் தலையை திருவேன், சாப்பிட்டுட்டு இவ்வளவு ஒரு வீச்சர்வா எடுத்து 20 ரோடு அளந்து போயான், ஏய் புரோண்டா 8 மணிக்கு வந்து படுத்துருவேன். ரொம்ப பாவம், அவனுக்கு ஒரு டென்ஷன் யாருக்கு கிடையாது, அவனுக்கு அவனே டென்ஷன் ஆகிக்கிற வேண்டியதான். மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருப்பாங்க, வந்துச்சு தலையை திருவேன் சாப்பிடுவேன். ஒரு நாள் பாட்டலுக்கு ஒன்றுமே இல்லை, வெறுதை சாப்பிட்டுட்டு அருவா எடுத்துட்டு தொலைச்சு புருவன்டா. 7 வருஷமாங்க, 7 வருஷமா இப்போதான் ஒரு 4 நாள் சத்தம் இல்லை, அந்த அருவா தொலைச்சு விட்டான். இதெல்லாம் வந்து 98 இந்த காமெடிக்கு அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ். ஆமா, இந்த சரக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை நடுவர்களே. என் வீட்டுக்கார் எப்பயாவது தண்ணி போட்டு வருவார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அடிக்கடி தண்ணி போட்டு வந்தாலும் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். இங்கெல்லாம் மனுஷன் தானே, கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு டெய்லி இப்படி தண்ணியை போட்டு வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஏன் நான் தண்ணி போட்டு வர்றதுக்கு இவ்வளவு கோபப்படுறிய, நீ ஏன் டெய்லி பியூட்டி பார்லர் போறாருன்னு கேட்டேன். எனக்கு நான் எனக்காக நடுவர்களே பியூட்டி பார்லர் போறேன், சத்தியமா எனக்காக போகலங்க பியூட்டி பார்லருக்கு. அவர்கிட்ட சொன்னேன், உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரிய வேண்டாமா, அதுக்காக தானே நான் பியூட்டி பார்லர் போறேன். அதுக்கு அவர் என்னங்க சொல்லலாம், என்ன சொல்றாரு தெரியுமா, அதுக்காக தாண்டி நானும் தண்ணி போடுறேன், என் கண்ணுக்கு நீ அழகா தெரிய வேண்டாமா, அப்படின்னா மப்புள அந்த ஆளுக்கு மட்டும் நான் அழகா தெரியறேன். நான் நடுவர்களே கீழே ஒரு ஆள் தண்ணி போட்டு உட்காந்துருக்காரு, என் பாருக்கு நீங்க 5 பேருமே அழகா தெரிய வேணாமா அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, காலமே மாறி போச்சு நடுவர்களே. இந்த கல்யாணத்துல நம்ம நினைச்சு பண்றதெல்லாம் ஒண்ணு, ஆனா நடக்கிறது உனக்கு. யதார்த்தமா கனியக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. கனியக்கா வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா கனியக்காவெல்லாம் அப்படி சாதாரணமா நினைக்காத நடுவர், வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் வெளியில போகும் போதெல்லாம் கனியக்காவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வாய் செல்லும், அது செவர் நினைச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. வாய் செல்லும், நான் போயிட்டு வரேன், பத்திரமா வீட்டுல இருந்து சொல்லிட்டு போனார் நடுவர்களே. எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி பொறாமையா ஆயிடுச்சுங்க. உடனே வீட்டுக்கு போய் கேட்டேன், கனியக்கா வீட்டுக்காரரு
வெளியில போகும் போதெல்லாம் கனியக்காவுக்கு முத்தம் கொடுத்து நான் போயிட்டு வரேன் நீ பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு போறாரு. என்ன கேட்சும், என்ன கேட்சும், நீங்க இந்த மாதிரி முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க கனியக்காவை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல, அவரை வர சொல்லுன்னு கேக்குறாருங்க. அவ்வளவுதான், இந்த மனுஷனோட எல்லாம் நான் குடும்பம் நடத்தி அவர் வாய் அவரே சூடு வச்சு போயிடுவார். உண்மையிலே இந்த முன்னாடி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க பசங்க தண்ணி போட்டு வருவாங்க. அப்படி வெளியே தெரியாம வந்தாங்கனால அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. சே, நம்ம புள்ள வருதே, என்ன பண்ணுதோ, சாப்பிடுதோ பண்ணுதோன்னு. இப்ப பாத்தீங்கன்னா புருஷங்காரரு பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டே உள்ள வர்றாரு. என்ன பண்ணுவாளோ, பூரி கட்டையால் அடிப்பாளோ, சப்பாத்தி கட்டையால் அடிப்பாளோ, கரண்டியால் அடிப்பாளோன்னு. இந்த அம்மா சாதாரணமா தலை பின்னிட்டு இருக்கோம், அதை பார்த்தோன்னே அவருக்கு காலு பின்ன ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இந்த தண்ணி போட்டு வர்ற இந்த ஆண்களை வச்சு குடும்பத்தை சமாளிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு தான் ஒரு பாட்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க, திருமணமே பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு தான் சொல்றேன், மனைவி சொல்ற மங்களகரமான வார்த்தை தெரியுமா, கணவனை பார்த்து குட் நைட் டார்லிங், உடனே தூங்குறான். ஆமா ஆமா, லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்ற வார்த்தை ஸ்வீட் ட்ரீம்ஸ் டார்லிங். அவனும் ஜப்பான்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி கிம் கிம் தூங்குறான். சீனாவில் உடனே தூங்குறான். நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்ற மங்களகரமான வார்த்தை கதை முட்டியாடா, எருமாட்டு போல கதை முட்டுவாடா, இங்கெல்லாம் லூசு போல, நீ எல்லாம் உனக்கெல்லாம் எதுக்கு வாழ்க்கை, ஒரு பொம்பளை பிள்ளை குடும்பம், நீ எல்லாம் கோமணத்தை கட்டிட்டு கோயம்புத்தூர் போக முடியாதடா. அப்படியே படுத்துட்டாங்க, காலைல எழுப்புது, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா முடிஞ்சு, படுத்தவன் படுத்ததோடு போயிட்டான். இப்படி வார்த்தையை கேட்கலாம் அங்க மோல. இதைத்தான் சொல்றது, அன்பா ஒரு வார்த்தை, பாசமா ஒரு வார்த்தை. திருச்சிக்கு போயிட்டு வரேம்மா, போயிட்டு வாங்க, பத்திரமா போங்க, வெயிலுக்கு கொடை வச்சுக்கோங்க, ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. அப்படின்னா மூணு வருஷத்துல மூணு வீடு வாங்குவான். ஏமா திருச்சிக்கு போய் எல்லாம் போனான்னா செலவு வந்தா வரவு. அப்படின்னா அந்த இடத்துல விழுந்துடுவேன். அந்த வார்த்தை அன்னைக்கெல்லாம் பாருங்க, கிழவி அவ்வளவு பெருமையா சொல்லும், என்ன கிழவி தாத்தா பத்தி சொல்லு. ஆமா அவங்க தோத்தேன், அவன் மூஞ்சியும் முகரையும் வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு வெள்ளங்காம கொதக்குன்னு பேசுவேன். சி, அப்படியே மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னே அப்படின்னு கிழவி. எத்தனை குழந்தை எங்களுக்கு? 16 குழந்தை. மூஞ்சி முகரையுமா? எப்படி 16 குழந்தை? நோ ஆடியோ, ஒன்லி வீடியோ. அந்த காலத்தில் வாழ்க்கை வினோதமா வளர்ந்துருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பசங்க வந்து அப்படி முடி வெட்டாம அப்படி வளர்த்து வச்சிருந்தாங்கன்னா பாருங்க, அவங்க எல்லாம் புள்ளிங்கோ, அது ஸ்டைலு, அது ஃபேஷன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு முடி வெட்டாம வளர்த்து வச்சிருந்தாங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியாட தொல்லிங்கோ, இதை நீங்க நம்புங்கோ. மாமியார் மருமக சண்டை இல்லாத வீடு இருக்காங்க, கல்யாணத்துக்கு பிறகு இன்ன வரைக்கும் எனக்கு என் மாமியாருக்கு சண்டையே வந்தது கிடையாது. மாமியார் இருந்தா நல்லா இருக்காங்க நடுவர்களே, ஆனாலும் சண்டை வந்தது கிடையாது. ஏன்? கல்யாணத்துக்கு பிறகு மறுநாள் என் புருஷனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், எந்த பிரச்சனை இல்லை நடுவர்கள். இப்படி ஒரு மனுஷி ஆசிரியா போட்டதுக்கு நாங்க அரிசி வாங்கி குழவ வச்சு சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த புருஷன் வீட்டுல பாசம் வச்சா கூட அது வேஷமா போயிருது நடுவர்களே. உண்மையான பாசம் வைக்கிறது தப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் என் புருஷனுக்கு பிடிக்கிறத ஆசை ஆசையா சமைச்சு அவர் மேல பாசம் வச்சேன். அந்த மனுஷனுக்கு அதை கூட புரிஞ்சுக்காம என்னை சண்டை போடுறாரு, வெறுப்பா பேசுறாரு. என்னங்க பண்ணனா, அவருக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆசை ஆசையா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு ஒருவேளை எறும்பு வந்துட்டுனா என்ன பண்றதுன்னு கோழியோர பூச்சி மருந்து தாங்க கொட்டி விட்டேன். அவ்வளவுதான், இது தப்பா நடுவர்களே. ரெண்டு மூணு லேடிஸ் யோசிக்குது, நல்ல ஐடியாவா இருக்கே, கோயிலு பெட்டிக்கெட்ல வாங்கிட்டு போன முடி, இப்படி ஐடியா கொடுக்கறது. பட்டிமன்றத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க, அவர் பூச்சி மருந்து. ஏமா இந்த அம்மாலாம் காலை எந்திரிச்சோன்னே ஸ்நாக்ஸே பூச்சி மருந்து தான். ஏன்னா என்னம்மா பூச்சி மருந்து சாப்பிடணும்? நான் கேட்குறேன், வகுத்தலுக்கு பூச்சியெல்லாம் சாகும் சார். எப்படி ஒரு அறிவாளி வைத்த அறிவாளியை பாருங்க.
இன்னொன்னு ஆச்சரியமா இருக்கு சார், பெண்கள் பெண்கள் ஒரு வீட்டுக்காரர் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கினாலே அந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமையாயிரும். நடிச்சாம ரெண்டு மணி இருக்கும், நடிச்சாம ரெண்டு மணிக்கு குரட்டை ஓடு தூங்கிட்டு இருக்கான் மனுஷன், நல்ல குரட்டை ஓடு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு ரெண்டே ஆளு கெழுப்பிச்சு, ஐயோ ஐயோ எந்திரிங்க புடிச்சு போர்வோட கிளம்புந்தான். என்ன என்ன இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம படுத்துட்டீங்க, சிறப்பு காலத்தி அவனை அவனே அடிச்சிருக்கான் சன்னியம் முடிச்சவளே, தூங்குறவனுக்கு அது கிடையாது தூக்க மாத்திரை. இது எங்கேயா பார்த்துருக்கலாங்க? ஆ ஒரு அந்த ஒரு டைலாக்காங்க ஒன்றரை வருஷம் ஒரு பாசத்துல நடந்துக்கிறத கூட புரிஞ்சுக்க முடியலன்றவர்களே, அன்னைக்கு திடீர்னு என் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, என்ன பண்றது தெரியல. ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கே, மாமியார் கடந்து கத்துது ஸ்வீட்டும் காரமும் செய்ய, ஸ்வீட்டு காரமும் செய்யின்னு. நான் டைம் வேஸ்ட் ஆகும், ஜாமா வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணி அறிவாளித்தனமா நான் ஒண்ணு செஞ்சேங்க. சரி, எதுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியா செஞ்சுக்கிட்டு மைசூர் பாக்கு மாவுல கொஞ்சோண்டு மிளகா பொடியை கலந்து ரெண்டையும் ஒன்னா போட்டேங்க. இது தப்பா நடுவர்வர்களே, ஏன் மூக்கு பொடியை கூட போடுங்க, விட்டேன் மறுநாள் வேலையே பாக்குறது இல்ல. சரி, வேலை பாக்காத என்னையாச்சும் கூட சொல்லாம இருக்கணுமா? மறுநாள் போய் பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட சொல்லுது, சோம்பேறி நாய் எத்தனை மணி வரைக்கும் தூங்குது பாருன்னு சொல்லுதுங்க. சரி, அதுதான் போயிட்டு போதுங்க. மாமனார் தண்ணி கேட்டார் நடுவர்களே, வேகமா ஓடி போய் மாமனார் தண்ணி கேட்கிறாரேன்னு அவசர அவசரமா கொண்டு போய் கொடுத்தேன். வீடாது வீடாது டங்கு 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 டங்குன்னு குதிரை மாதிரி குதிக்கிறான்னு கேக்குதுங்க. நான் எப்படிதான் நடுவர்களே இருக்கிற, சரி நடந்து போனேன். நடந்து போகும்போது ஆமா இவங்க பெரிய எலிசபெத் ராணி அப்படியே நடந்த அண்ணன் நட போட்டு வர்றாங்க. எங்க ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் குறை சொன்னா அந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும் அது சொல்லுங்க. இது மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல பசங்க அப்படித்தான் செய்யறாங்க. நானும் ஹாஸ்டல்ல நானும் ஃப்ரெண்ட் படுத்திருக்கப்ப நான் அப்ப அந்த கயத்துல ருத்ராஜ போட்டுப்பேன். காலை எந்திரிச்சோன்னு சொல்றேன், மாப்பிள்ள நேற்று கனவு உள்ள கடல மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கனவு உண்டண்டா அப்படின்ட்டு பாக்குறேன். என் ருத்ராஜ ஓட்டிய கனவுங்க பிள்ளை இதை கடிச்சிருக்கேன் கருக்கு கருக்குன்னு. இதெல்லாம் அந்த டைமிங் காமெடி தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, உண்மையிலே எங்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர்ல ஸ்கூல் பிரேயர்ல கூட நிக்க மாட்டாங்க. ஸ்கூல் பிரேயர்ல கியூல நிக்கிறதுக்கே அழுப்பு பட்டு என்ன பண்ணுவான், லேட்டா போவான். ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி பாருங்க, இபி பில்லு கட்ட கியூல நிக்கணும், ரேஷன் கடையில போய் கியூல நிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போக கியூல நிக்கணும், பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வாங்க கியூல நிக்கணும், இப்படி எல்லா கியூலையும் நிக்கணும், இப்படி எல்லா பில்லையும் கட்டணும். ஏன் தெரியுமா? அவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான், அதனால அவன் இத்தனை பில்லையும் கட்டி ஆகணும். இவ்வளவு சிரமம்லாம் அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வருது நடுவர்களே. உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை, 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் எந்த பிரச்சனை இல்லாம போவான். ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவான், முன்னாடி ரெண்டு பின்னாடி ஒன்னு பொண்டாட்டி வச்சுட்டு தட்டு தடு மாதிரி முள்ளுப்பத்தகளை கொண்டே விடுவான். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஃப்ரீயான வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை. கல்யாணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போலியான வாழ்க்கை என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை சரியான பேச்சு அல்ல, ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிறது ரொம்ப ஆக்குவர்டாகவும் போயிடாமல் என்னன்னு பட்டிமன்றத்தில் அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. சில திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு நடுவர் பேசுகிறாரு, ஏன் இங்கெல்லாம் இவந்த இங்கெல்லாம் உடனே அந்தம்மா அந்த வந்தேன் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஐவாட்டுக்கு பூரா கீழே மண்ணை வாரி தூத்திட்டு தகடம் மந்திரிச்சு வச்சுட்டுலாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்படியா ஒரு இது அழகா பரவாயில்ல இதுதான். ஏன்னா நம்ம ஏதாவது மேடையில் இத்தனை பேர் இருக்கப்போ தவறான செய்தி ஒருத்தங்காது. நேற்று கூட ஒரு பட்டிமன்றத்தில் மதுரையில் பேச்சாளர் அங்கேயே இந்த மாதிரி பேசாங்கன்னு சொன்னோம், அவர் ஒரு மாதிரி அங்கே சேட்டைகள் பண்ணார், அந்த ஹேண்டிகேப்டு மாதிரி எல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது, 2000 பேருக்கான 2000 பேர் மகிழ்ச்சியாக போகணும், ஒரு ஆள் வருத்தப்பட்டால் கூட காதுகளை பற்றி சொல்கிறது பார்வை இல்லாமல் பேசுகிறது அதெல்லாம் வேணாம், எல்லோரும் மகிழ்ச்சியாக போகணும், யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அழகாக முடிச்சிருக்காங்க. இப்போ பட்டிமன்றத்தில் நிறைவாக பேச போகிறாங்க அவங்க, என்னென்ன சொன்னாங்க பாருங்கள், இப்படியே நடக்குதுங்க. அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? இதை கேள்வி எதுக்கு உங்களே பார்க்குறேன், நீங்களாவது பார்ப்பீங்கன்றக்காத்தான். நான் உங்களை பார்க்குறப்ப அவர் அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிறேன், அப்புறம் நல்லா இருந்துச்சு பேச்சு, அப்புறம் நாளைக்கு வந்துருமா அப்படி பட்டிமன்றத்துக்கு அப்படின்னு இப்படியே போயிடுச்சு. ஆ கிணறுல ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? இதை கேள்விப்பட்டு கணவன் மனைவி போகிறாங்க, முதல்ல வீட்டுக்கார் கிணத்தோண்டுக்கிட்டு இதை நினச்சி பேசுகிறாரு, போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கணும் எட்டி போகிறோம் தொப்புன்னு உள்ளே வந்துச்சு. வீட்டுக்காரர் சொன்ன, நான் நினைச்சேன் நடந்துருச்சு. இப்படி ஆச்சரியப்படுறீங்க, நிறைய விஷயம் நடக்குதுங்க. இப்போ செல்போனில் எல்லாரும் என்ன வச்சிருப்போம், சாமி படம், தனக்கு பிடிச்ச தலைவர் படம். ஒரு ஆள் ஆபீஸில் வேலை வைத்தார், தன்னுடைய மனை படத்தை வச்சிருந்தார், மிரண்டாங்க 300 பேர் மொந்து மொந்துன்னு காலில் விழுந்தாங்க. மனுஷனா யானி
மாம் மனுஷன்டா, இந்த கலிகாலத்தில் மனைப்படுத்த வச்சிருக்கான் என் வால்பேப்பரை எதுக்குங்க? உடனே அவர் எக்ஸ்பிளைன், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்குறேன், ரொம்ப துயரம் வரும்போது வேமா சொல்லியா, வாழ்க்கை வெறுத்து மறந்து குடிச்சோம்னு நினைக்கும் போது வேமா சொல்லியா, மலையிலேருந்து உருண்டுறோம் நினைக்கும் போது அவள் படத்தை எடுத்து பார்ப்பேன், இதை விட துயரமாடாமல் கொஞ்சம் வரப்போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேட்டியை ஊத்து போட்டு ஓட்டியிருக்காங்க. ஏன் ஏம்மா இதெல்லாம் ஒரு நானே ஒரு புலவில் சொல்லி ஏன் வேட்டியை ஊத்து போட்டு போனாங்க, என்ன வைக்கிங் பண்ணி நான் போட்டுருந்தேன், இதெல்லாம் நான் சொல்ல முடியுமாம்மா? அவன் ஓடிக்கிட்டு இருக்கேன், விரட்டில போக முடியுமா? என்ன என்ன நின்று என்ன வேட்டியை ஊத்து போட்டு போகிறேன், போயிட்டேன்னா போயிட்டான் தான், அவனை விரட்டிலாம் போகாதீங்க. வீட்டுக்கு வரேன் 4 மணிக்கு, 4 மணிக்கு வந்தேன்னே லட்சுமி என்னங்க பஸ்ஸில் ஒன்றே மாதிரியே ஊற்றி பார்த்தேன்டி, என்ன செஞ்சீங்க? வேற பஸ்ஸில் ஏறி போயிட்டேன்டி. அப்பா அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் பாருங்க, திருச்செந்தூரில் 2 சாமியாருங்க கடற்கரையில் போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், 2 சாமியார் திருச்செந்தூரில். வணக்கம் சுவாமி. பதில்க அவரு, வணக்கம் சுவாமி, தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? கலாகலா என்று ஒரு பெண்ணை இளம் வயதில் விரும்பினேன், ஒன்றும் கைகூடவில்லை. இப்படி சாமியாரை விட்டு, சரி அது கிடக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்ச கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். கலா ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி ஒருத்தனு பிரச்சனை, நம்ம என்ன செய்ய முடியும்? எதையுமே நம்ம பேசக்கூடாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, காலை இழுத்துக்கிட்டே போகிறான். டாக்டர் கேட்டார், என்னங்க கால்வலி? கால்வலின்னு 5 கிலோமீட்டர் வந்திருக்கீங்களே, மனைவியை கூட்டு வரணும், என்ன எதுக்கு தலைவலி வேற? பாரு டைமிங் காமெடி, என்ன காமெடி பண்ணியிருக்கேன் பாருங்க அங்கே போய் எல்லாமே. அடுத்து சரி ஒரு வழியாக வந்துட்டான், டாக்டர் ஊசி போட வர்றாருங்க, நர்ஸு போடாங்க, மறுபடியும் ஊசி எடுத்துகிட்டு வந்து புது ஊசி எடுத்து வந்து போட போனார், போடாங்க நர்ஸு 15 ஊசியை தட்டி விட்டு வந்தவன் கோபம், ஊசி போடுங்க இல்லை விச ஊசியை போட்டு கொள்ளுங்க, இனி ஏண்டா வந்து 3 மணி நேரம் ஆச்சு ஒரு ஊசி அந்த மாதிரி என் தடுக்குது, இதான் தடுப்பூசி. இந்த இன்னைக்கு அந்த டாக்டர் வந்து 3 வருஷம் ஜெயிலில் இருக்காருங்க. அப்புறம் இந்த மாதிரி செஞ்சா இன்னொரு டாக்டர், அந்த டாக்டரோட தம்பி மேல்மருவத்தில் இருக்காரு, நடு ரோட்டில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னங்க ஆப்ரேஷன் அங்கே இருக்கு, ஏங்க நடு ரோட்டில்? இதான் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிருக்கான், பூரா டூல் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க பைபாஸில். என்னங்க ஆச்சரியமாக இருக்கும், சில நேரம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்கிறேன், என்ன அர்த்தம் அடுத்த ஜோக்கு யோசிக்கிறேன்னு அர்த்தம், இதெல்லாம் நீங்கள் வந்து இவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் யோசிப்பார். அப்படி ஆச்சரியப்படுவேன், போனோன்னே உட்காரன் உட்காருங்க, தம்பி தொப்பை விழுந்திருக்கு எடுத்து உரவம் போடுங்க, இவன் தொப்புனை கீழே தொப்புண்டா விழுங்க, தொப்பை விழுந்திருக்கியா வெறுவத்தில் ஓடணுமையா? டாக்டர் சொல்கிறார், யாருவத்தில்? யோ ஓவத்தில் நீ எதை ஓடணும்? இன்னும் அப்படி தொப்பையை கரைக்கணுமே ஆற்றுலையா குளத்துலையா? இப்படி கிண்டல் பேசுனா என்ன ஆகும்? இப்படி போய்கிட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, எதை சொல்கிறோம்ன்றக்கா சொல்கிறது கிடையாது, நீங்கள் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவே டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடலாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். நாளைக்கு சிரிச்சுக்கிறோம் அப்புறம் சந்தோஷமாக இருந்துக்கிறோம், வசதி வந்த பின்னாடி வீடு கட்டோம்னா ஜென்மத்தும் கட்ட முடியாது, கட்ட ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல 450 ஜோக் சொன்னேன், முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு ஆள், ஜோக் சொல்லி சிரிக்காதவே நம்ம கஷ்டத்தை சொன்னால் சிரிக்கிறேன், நேற்று டூலில் விழுந்துட்டு அப்படியா நல்லா இருக்கு மாப்பிள, என்னைக்கு விழுந்த அடுத்து எப்போ விழுவுன்றான் மாப்பிள, நாம் குடிக்கிறே விட்டுட்டு அப்படியா எப்போ பாட்டி அப்படின்றான், என்ன அதைத்தாண்டா விட்டுருக்கான். யோசிச்சு பாருங்க, இங்கே பார்த்தேன் எல்லாரும் நோட் பண்ணிக்க பேனா பேப்பர் இருந்தால் எடுத்து, எல்லாருக்கும் 130 வயசு போங்க மகிழ்ச்சியா இருந்து, உடனே சிரிக்கிறவனுக்கு 130 வயசு, அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்கே அந்த மாதிரி லிஸ்ட் யாருமே இல்லை பார்த்தீங்களா, இதுதான் வேணும் பார்த்தீங்களா, நினச்சி பார்க்க முடியுமா? ஆமாம், ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்கானா நோய் இருக்குன்னு அர்த்தம்ங்க, நல்லா கவனிங்க, இப்படியே இருப்பார், ஏன்னா அவன் டென்ஷன், சிரிக்காமல் இருக்கானா நோய் இருக்குன்னு அர்த்தம், சிரிக்கிறவனையும் முறைச்சி பார்க்குறான்னு வச்சுக்க நோய் முத்திசுன்னு அர்த்தம், அது மாதிரி யார் இருக்கவனா? அதனால தான் மனம் வந்து முன் வந்து பேசும், நாங்களே இவ்வளோ நேரம் பட்டி பேசவே மாட்டோம், வாங்க சதானா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, அண்ணா பாரதி நீங்கள் -7 நிமிஷம் பேசுங்க, ஏன்னா பின்னாடி போய் பேசிட்டு போங்க நீங்கள் காரில், இப்படி தான் இங்கே ஏன் பேசுகிறோம்னா ரசிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக குழந்தை தன்மையாக மாறி, உங்களுக்கே குழந்தை இருக்குது அது வேறு, ஆனால் நீங்களும் குழந்தையாக மாறுறீங்க பாருங்கள், அதுவும் எங்களுக்கு ஆச்சரியம். சிலர் பாருங்கள் எதையுமே ரசிக்க மாட்டாங்க, அவன் வீட்டில் இருக்கிறது வேஸ்ட், சில ஆன்மீகத்தில் ஆர்வம் மாட்டான், சில படிக்கிறதுல, சில சேவை செய்கிறதுல, எதுலேயே எதுலையாவது ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஒருத்தெல்லாம் இன்னைக்கு சொல்லுங்களேன் வாங்க கோட்டையூருக்கு முத்து வர்றாருங்க, வந்து வந்தா ஏ சிரிப்பு காட்டு வரையா காட்டி, ஏன் நாமளாக சிரிக்கலாமே, சிரிச்சு உன் தலையில் மண்ணள்ளி போட்டாங்க, கரம்மண்ணா செம்மண்ணா
விடிய விடிய அவன் அவனை வச்சு என்ன சொல்றீங்க? சிலர் பாருங்க பரபரப்பாவே இருப்பான். ஏய் ஏய் இங்க ஒரு வெள்ளிக்கிழமை முடியுது, நாளைக்கு சனிக்கிழமை எல்லாம் குற்றாலம்புறம் படு 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 அப்பதான் படுது. எந்திரி எந்திரி, டைம் ஆச்சு டைம் ஆச்சு, ஓடு ஓடு, பஸ் கிளம்பி பஸ் கிளம்பி, வேமா குளி குளி, குளிச்சுக்கிட்டு போகும்போது குளிச்சு வா, இட்லி அரிப்பி இட்லியை சாப்பிடு. கடைசியில் அந்த ஆளுக்கு என்ன ஆகுது? சத்திரியா சத்திரி அவனை தூக்குங்க அப்படின்னு. பரபரப்பு நிதானமாக இருங்க, காலை பொழுது நிதானமாக தொடங்குங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும், நிதானமாக ரிலாக்ஸாக அப்படி எழுந்திரிச்சு சில குட்டி எந்திரிமா அப்படி எந்திரிச்சாத்தான் அவன் உற்சாகமாக வளர. எந்திரி எருமை எருமை போய் அப்படி எழுப்புவ, அவன் உழப்பே அப்படித்தான் இருக்கு. வெளிநாட்டிலாம் இவ்வளவு பணக்கார நாடாக இருக்குது, நம்ம மட்டும் இந்தியா ஏழை நாடுனா, அவன் பிறந்த உடனே உற்சாகமாக வளர்ப்பானான். ஒரு பையன் பிறந்தா அம்மா சொல்லுமா வெளிநாட்டில், எனக்கு வந்து ஜனாதிபதி பிறந்துட்டான் தெரியுமாங்க. உடனே அப்பா அப்படி சொல்லாது, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லு. போட்டி ஓட்டுக்கிட்டு எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்க, அதான் நல்லா வர்றான். நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பெண் பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு ஓடுறது, ஆசை சாக்லேட்டை தூக்கிட்டு. இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். எப்போ பிறந்து 3 மணி நேரத்தில் உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்துகிட்டு கஞ்சி ஊற்றி போயிடுவான். அப்புறம் எப்படி கடைசி வரை பிச்சை எடுத்துகிட்டே போக வேண்டியதான் நீங்கள். அப்படி உரமான வார்த்தையை பேசுங்க,